ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்டர் 15,000 ருபீஸில் 2023 அஞ்சு சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வீடியோ ஸ்கிப்பான கடைசி வைப்பாங்க, கேமரா ஆகட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ G62. இதோட டிஸ்பிளே அப்படின்னு ஒரு 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வித் எல்சிடி பேனலோட வருதுங்க. அது மட்டும் கிடையாது, 120Hzக்கான ரீஃப்ரெஷ் ரேட், ஸ்னாப் ட்ராகனுடைய 695 ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் இந்த ஒரு பட்ஜெட்டில். அண்ட் 50MP ப்ரைமரி, 8MP அல்ட்ராய்ட், 2MP மேக்ரோ அண்ட் 16MPக்கான செல்ஃபி கேமரா. பேட்டரின்னு உள்ள 5000mAh பேட்டரி, 15W ஃபாஸ்ட் சப்போர்ட் வருதுங்க. ஸோ இதோடைய ப்ரைஸிங்கிட்ட ஒரு 6+120GB பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபா, ஓகேங்களா, கரெக்டாக 15,000 ரூபா. ஸோ உங்களுக்கு 120GB வேரியன்ட் கிடைக்கிது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கூ கிட்ட இருந்துங்க, ஐக்கூ Z6 Lite. இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு ஒரு 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வித் எல்சிடி பேனல். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120Hzக்கான ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பர்ஃபார்மென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 ப்ராசர் வந்து கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா 5G ப்ராசர், லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது. அண்ட் 50MP ப்ரைமரி கேமரா, 2MP மேக்ரோ, செல்ஃபின்னு ஒரு 8MP பேட்டரி, நல்ல 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டுங்க. ஸோ இதோடைய ப்ரைஸிங் உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகே அப்படி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட 6+120GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபா, ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் கிட்டங்க, இன்ஃபினிக்ஸ் ஹாட் 25G. இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு வரல, 6.58 இன்ச்சஸ்க்கான எல்சிடி பேனல், 120Hzக்கான ரீஃப்ரெஷ் ரேட். ப்ராசஸர்ன்னு ஒரு மீடியடெக் டைமென்சிட்டி 810 ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க. 50MP ப்ரைமரி, 2MP மேக்ரோ, 8MPக்கான செல்ஃபி கேமரா. நீங்கள் வந்து கேட்பீங்க ப்ரோ இது வந்து டைமென்சிட்டி ப்ரோ ஹீட் ஆகும் அப்படி கேட்பீங்க, ஹீட்டாகவே ஆகுதுங்க. மீடியடெக் ஹீலியோ ப்ராசஸர் தான் ஹீட் ஆகும், அதாவது மீடியடெக் ஹீலியோ G95 அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது தான் ஹீட் ஆகும். மீடியடெக் டைமென்சிட்டி வந்து என்றைக்குமே ஹீட் ஆகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 5G ப்ராசஸர், ஓகேங்களா. ஸோ பேட்டரின் உள்ள 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சப்போர்ட் உள்ளது. இதோடைய ப்ரைஸிங் உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா, ஓகேங்களா. நீங்கள் 6+120GB ஹையர் வேரியண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம், 15,000 ரூபாய்க்கு, 15,000 ருக்குள்ளே தான் அது கூட இருக்குது, ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உண்மையை பற்றி நல்ல மொபைல். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ கிட்டங்க, போக்கோ M4 Pro 5G. இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு ஒரு 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனோட வந்து எல்சிடி பேனல் வித் 90Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ டிஸ்பிளேல குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸர் ஒரு இல்லை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீடியடெக் டைமென்சிட்டி 810 ப்ராசஸர் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் 50MP ப்ரைமரி, 8MP அல்ட்ராவைட், 16MPக்கான செல்ஃபி கேமரா, ஓகேங்களா. ஸோ பேட்டரி வைஸும் சரி, 5000mAh கொடுத்துருவாங்க, 33W ஃபாஸ்ட் சப்போர்ட்டு. அண்ட் இதோடைய ப்ரைஸிங்கில் உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபாங்க. 15,000 ரூபாய்க்கு போக்கோ கிட்டே உங்களுக்கு ஒரு MIUI எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் தாராளமாக. ஸோ அதுக்காக தான் இந்த மொபைல் சூஸ் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ MIUI பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க, ஸோ நீங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ கிட்ட இருந்துங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறோம் ப்ராண்ட்லேருந்து. ஸோ ஓகேங்களா, 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வித் எல்சிடி பேனலோட வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா விவோ T15, ஓகேங்களா, 120Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 695 இங்கேயும் கொடுத்துருங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் பொறுத்த வரைக்கும் கவலையோ படை தவிர சூப்பரான சிப் செட்டு. 50MP ப்ரைமரி, 2MP மேக்ரோ, 2MP டெப்த்து, 16MPக்கான செல்ஃபி கேமராட வருதுங்க, 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சப்போர்ட் வருது. அண்ட் ஃபைனலாக இதோடைய ப்ரைஸிங் உள்ள 4+120GB 15,990 ரூபாங்க. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 990 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. 15,000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான கேமரா எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். விவோ பொறுத்த வரைக்கும் கேமரா இல்லை, வேறு லெவலில் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்படியேப்பட்ட ஒரு கேமரா கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.